அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர்களின் பதவிகள் காலாவதியான சூழலில் கட்சியை தலைமை நிலைய செயலாளர் வழிநடத்தும் பொருட்டு அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளின் அவசர கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதிமுக தலைமையகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் உள்ள கூட்ட அரங்கில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த தலைமை நிலைய செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை பல்லாயிரக்கணக்கில் அதிமுக தொண்டர்கள் திரண்டு வரவேற்றனர். ஒற்றை தலைமையே வருக வருக என்றும் எதிர்க்கட்சி தலைவரே அதிமுகவின் தலைமையேற்க வேண்டும் என்றும் தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பியது விண்ணதிரச் செய்தது. தலைமை கழக நிர்வாகிகள் 65 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜூலை 11 நடைபெறவுள்ள பொதுக்குழு செயற்குழு தொடர்பாகவும் அதற்கு அழைப்புதல் அனுப்புவது மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.